ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்ருக்கேன், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் கருவேப்பிலையினுடைய அந்த கொத்து இருக்கிற அந்த பிரான்ச் இருக்கும் இல்லையா, அந்த பிரான்ச்சை எடுத்து தான் சூப்பரான ஒரு ஹோம் டெக்கர் நம்ம பண்ண போகிறோம். இது உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாகவும் வீட்டுக்கு அழகாகவும் இருக்க போகுது. இப்போது இந்த கருவேப்பிலை பிரான்ச் இருக்கு இல்லையா, இது வந்து நீங்கள் கருவேப்பிலை பிரான்ச் எடுத்துக்கலாம், இல்லைனா வேறு எந்த செடியினுடைய பிரான்ச் வேணாலும் எடுத்துக்கலாம். அதை எடுத்து இந்த மாதிரி கருப்பு கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோம் ஷீட் ஸ்டிக்கரோடு விற்கும். அது இருந்தால் அதை எடுத்துக்கோங்க, இல்லைனாலும் அந்த மாதிரி ஃபோம் ஷீட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை வந்து 1 ரூபி காயின் அல்லது 2 ரூபி காயினோட சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நான் நிறைய கலர் தான், பிங்க், எல்லோ, பர்பிள், ப்ளூ, இது எல்லா கலரில் எந்த கலர் இருக்கோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் நிறையா கட் பண்ணிட்டேன். அடுத்து இந்த மாதிரி ஸ்டிக்ஸ், பாப்சிக்கல் ஸ்டிக்ஸே கொஞ்சம் பெருசாக கலர்ஃபுல்லாக இருக்கும். அது ரொம்ப ஃபேடாக இருந்ததால் அதுக்கு எக்ஸ்டர்னலாக நான் வந்து ஃபேப்ரிக் கலர் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபேட் ஆகாமல் பளிச்சுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஒரு ரீடச் பண்ணி கலர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி கலர் பண்ணி இதெல்லாம் ஒரு பக்கம் காய வச்சு நம்ம எடுத்துக்கணும், சரியா? ஸோ எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம பண்ண போகிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நம்ம எப்போவுமே சோர்ந்து போகும்போது இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் நடக்கும்போது மோட்டிவேஷன் தேவைப்படுது இல்லையா, அதுக்கான மோட்டிவேஷ்னல் கோட்டை இதில் நம்ம எழுத போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நான் சேஃப்டி பின் யூஸ் பண்ணுறேன். காம்பஸ் இருந்தால் காம்பஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, வேறு ஏதாவது ஷார்ப் ஆப்ஜெக்ட் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பஞ்சிங் மிஷின் வச்சுலாம் இதில் பண்ண முடியாது, ஏன்னா இது ரொம்ப திக்கான பாப்சிக்கல் ஸ்டிக்கு. இதுவே குட்டி பாப்சிக்கல் ஸ்டிக்னால் அதில் கூட கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், ஆனால் பேப்பர் தானே பஞ்சிங் மிஷினில் பண்ண முடியும், ஸோ பாசிபிள் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஹோல் வந்து எல்லா பாப்சிக்கல் ஸ்டிக்லேயுமே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி, சரியா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, 3D அவுட்லைனர் கோன் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுத்துட்டு ஒவ்வொரு பாப்சிக்கல்லையுமே நான் என்ன பண்ணுறேன்னா, பாப்சிக்கல் ஸ்டிக்கில் இந்த மாதிரி கோட் வந்து எழுதுகிறேன். பிலீவ் இன் யோர் செல்ஃப். நம்ம எப்போவுமே நம்மளை முதல்ல நம்பணும், நம்மளால் செய்ய முடியும், நமக்கு என்ன தெரியும், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆராயணும். அடுத்த இதில் நான் என்ன எழுத போகிறேன்னா, ஸ்பார்க்கிள் அண்ட் ஷைன். நம்ம எப்போவுமே பிரகாசமாக நல்லா சூப்பராக ஷைனிங்காக ஸ்மைலோடு நல்லா இருக்கணும். அடுத்து இதில் என்ன எழுத போகிறோன்னா, நெவர் கிவ் அப். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து ஈஸியாக விட்டுறக்கூடாது, தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். அதை இதில் எழுதுகிறேன். ஸோ முக்கியமான 5 கோட்ஸ் தான் வந்து நான் மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் தான் எழுதுகிறேன். ட்ரீம் பிக். நம்மளுடைய கனவு எவ்வளோ பெருசாக இருக்கோ அதை வந்து நம்மளால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். அதனால் கனவு காண்றது ரொம்ப சின்ன கனவாக காணாதீங்க, ரொம்ப பெரிய கனவாக காணுங்க, ஓகே? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இருக்கிறதுல நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, பீ பவர்ஃபுல். ஸோ பீயிங் பவர்ஃபுல் அப்படின்னா, எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் நம்ம அதை பவர்ஃபுல்லாக நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும், கரெக்டாக. ஸோ இதெல்லாமே நீங்கள் டெய்லியும் பார்த்துட்டே இருக்கணும். பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல இது எல்லாத்தையுமே நம்ம ஹோல்ட் பண்ணி ஹேங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இது மோட்டிவேஷன் அப்படின்றது காலையிலேருந்து நைட்டு நம்ம தூங்க போகிற வரைக்கும் இருக்கணும். த்ரெட் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒன்றோட ஒன்றா ஸ்டிச் பண்ணி பைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி த்ரெட்லாம் வச்சு எனக்கு வேண்டாம் அப்படின்னா, நீங்கள் இன்னொரு இதே மாதிரி பெரிய பாப்சிக்கல் ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு ரெண்டு சைட்லேயுமே ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா, இந்த 5 ஸ்டிக்குமே அப்படியே ஸ்டிக் ஆகிடும். இது எப்படின்னா, ஹாரிசோண்டலாக இந்த கோட்ஸ் இருக்கும், அதே மாதிரி வெர்டிக்கலாக ரெண்டு பக்கமும் பார்டர் கட்டின மாதிரி பாப்சிக்கல் ஸ்டிக் யூஸ் பண்ணி ஒன்றோட ஒன்று அட்டாச் பண்ணி அப்படியே ஓட்டிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது, சரியா? ஸோ நான் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வேலை ஒரு வழியாக முடிஞ்சுது. அடுத்து நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த கருவேப்பிலை பிரான்ச் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அதில் நம்ம இந்த மாதிரி காயின் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்த ஃபோம் ஷீட்ஸ் எடுத்து அது பின்னாடி இருக்கிற ஸ்டிக்கர் அந்த மாதிரி பிரித்து இதில் நம்ம ஸ்டிக் பண்ணிடுறோம். எனக்கே ஃபோம் ஷீட் வந்து ஸ்டிக்கரோடு கிடைக்குது அப்படின்னோடனே செம ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா ஈஸியாக நம்ம எதை வேணாலும் ஸ்டிக் பண்ணிடலாம், நம்ம இல்லைன்னா கம் யூஸ் பண்ணி அதை காய வச்சு எடுக்கிறதுக்குள்ளே போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஃபோம் ஷீட் கிடச்சிதுன்னா டக்குன்னு வாங்கிடுங்க, ஓகேவா? ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த ஃபோம் ஷீட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நம்ம இந்த மாதிரி அழகாக இதில் ஒட்டிடுறோம். ஸோ ஒட்டியதுக்கப்புறமா இதை நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கு சென்டரில் நான் அழகுக்காக என்ன பண்ணுறேன்னா, பேர்ல்ஸ் வந்து ஒட்டுறேன். அதுவும் பார்த்திங்கன்னா ஹாஃப் பேர்ல், ஹாஃப் ஹாஃபாக கட்டாயிருக்கும் இல்லையா, அந்த பேர்ல் யூஸ் பண்ணுறேன். அதை ஃபுல்லாக இதில் ஸ்டிக் பண்ணிவிட்டு இன்னும் இதுக்கு ஏதாவது டீட்டெயில் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுக்கலாம். நான் இதுக்கு ஒரு டீட்டெயில் கொடுக்க போகிறேன், அதுவும் சிம்பிள், உங்களால் எல்லாராலையும் பண்ண முடிய டீட்டெயில். பென் எடுத்துகிட்டு, அதாவது ஜெல் பென் பிளாக் எடுத்துகிட்டு, இந்த மாதிரி ஓரங்களில் இப்படி வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வரைஞ்சிருங்க. ஸோ தட் ஒரு ஃப்ளவர் மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்பவே இது அழகாக இருக்கும்.
இருக்கிற எல்லா ஃபோம் ஷீட் ஃப்ளவர்ஸ்க்கும் இந்த மாதிரி நீங்கள் அழகாக கொடுத்துட்டிங்கன்னா ஸோ பார்க்குறதுக்கு இவ்வளோ சூப்பரான ஒரு லுக்கில் இது கிடச்சிடும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த மோட்டிவேஷ்னல் கோட் இருக்கு இல்லையா, அந்த போர்டை இதில் நம்ம அழகாக இப்படி கயிறு வச்சு அட்டாச் பண்ணிடணும், சரியா? ஸோ இது நீங்கள் அழகாக இதில் வந்து முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து ஹேங் பண்ண போகிறோம். ஸோ வீட்டில் எந்த ஒரு இடத்துல நீங்கள் அடிக்கடி பார்வைப்படுற மாதிரி, உங்கள் கண் எந்த இடத்துல அடிக்கடி படுமோ, உங்களோட ஸ்பெஷல் ஸ்பேஸ் எதுவோ அந்த ஸ்பேஸில் இதை நீங்கள் ஹேங் பண்ணி வச்சிடலாம். இந்த பிரான்ச்சில் ஃபுல்லாக ஸ்டிக்கர் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஃபோம் ஷீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டிக்கர்ஸே வாலில் ஒட்டுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லைன்னா டபுள் டைப் யூஸ் பண்ணி வாலில் நீங்கள் இதை ஸ்டிக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் இருக்கிற அந்த பாப்சிக்கல் ஸ்டிக்கினுடைய பேக் சைடில் நீங்கள் வந்து டபுள் டேப் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பிரான்ச்லேயும் நீங்கள் இந்த மாதிரி அழகாக ஸ்டிக் பண்ணிடலாம். நான் பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக அந்த ஃபோம் ஷீட்டினுடைய அந்த ஸ்டிக்கரை வச்சு தான் நான் அழகாக வாலில் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அந்த பாப்சிக்கல் ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதுக்கு பேக் சைடில் டபுள் டேப் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த சூப்பரான, அதுவும் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கருவேப்பிலை பிரான்ச் இல்லைனா வேறு ஏதாவது செடியினுடைய மரத்தினுடைய பிரான்ச்சை எடுத்து இந்த மாதிரி உங்கள் வீட்டில் க்யூட்டாக அழகாக பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல பிடிக்குதோ அங்கே மாட்டி வச்சுட்டு எப்போவுமே ஜோஷாக ஹாப்பியாக மோட்டிவேஷ்னலோட அடுத்த நாள் சூப்பராக அமையும், இந்த நாள் பவர்ஃபுல்லாக இருக்கும்ன்ற நம்பிக்கையோட எல்லா ஸ்டெப்பையும் எடுத்து வைங்க. ஆல் தி பெஸ்ட், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பை.